ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகிர் மாதிரி இன்ட்ரோ கொடுக்காத கௌசி. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வாக்கிங் வரலாம்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்திருக்கோம். இந்த வீடியோவோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோப்ரோ எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்து வாய்ஸு வீடியோலாம் எதாவது இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து நடந்தே போகிறோம். சரி, என்னடா 1000 கிலோமீட்டர் நடந்து போகிறப்ப அதுக்கான ட்ரெஸ்லாம் எங்கே? நீ அப்படி நடக்கணும்னா ரொம்ப வருஷமாகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறேன். வருஷமாகுமா மாதமாகுமா? மாதம்தான் என்ன 1000 கிலோமீட்டர்னா? நான் பேசிட்டே வரேன் வளவில், நீயே சும்மா வந்துகிட்டு இருக்க. சத்தனாயே ஏண்டி நடந்து 4 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ள தலை வலிக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்கிற. சரி ஓகே, என்னால் நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. கௌசி வந்து ஓவராக தொப்பை போட்டுக்கிட்டே இருக்குது, அந்த தொப்பையை குறைக்கிறக்காக இந்த வாக்கிங். இந்த பக்கம் ஒரே கருவெல்லாம் இருக்குது கௌசி. ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வயல் இருந்துச்சு, அந்த வயல் வந்து இப்போ வந்து உழுது போட்டிருக்காங்க. சாரி கைஸ். சரி, ஆமாம் 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 கௌசி, இங்கேருந்து பைக்கு கீழே விழுந்தா என்ன ஆகும்? எனக்கு பைக்கு தான் முக்கியம். சம்மே இல்லை, 1000 கிலோமீட்டர் நடப்போம்னு நம்பிக்கையோட பார்க்க வந்திருக்காங்க அவங்க, ஏமாத்தினாங்க. பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது, அந்த பக்கம் தான் நிற்கிது. 3 கிலோமீட்டர் கிட்டே நாங்கள் நடந்து வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ இருக்குது? 997 கிலோமீட்டர் இருக்கு. ஏய் வா கௌசி, காஃபி வாங்கி தரேன். என்ன திரும்ப ரிட்டர்ன் போகிற? ஆக்சுவலாக நாங்கள் வந்து 1000 கிலோமீட்டர் போகலான் தான் இருந்தோம். ஆனால் வந்து அவசர சூழ்நிலையினால நாங்கள் வந்து அந்த இதை வந்து ட்ராப் பண்ணிட்டு காஃபி சாப்பிட போகிறோம். காஃபி சாப்பிட்டு நாங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்னென்ன ஏ பென்ஸ் கார் போகுது, நல்லா இருக்கு. இந்த வீடியோ வந்து அதான் என்ன சொல்லணும், வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த மொபைலில் தான் நான் வந்து வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த மொபைலில் ஆரம்பித்ததான் நம்மளோட யூடியூப் சேனல். இன்னும் ஜூன் மாதம் அது ஜூலை மாதம், ஜூலையா ஜூனா? ஜூன், அடுத்து ஜூலை 12ஆம் தேதி வந்துருச்சுன்னா ஜூலையா? டேய் 1 வருஷம் ஆக போதுடா, இன்னும் 10 நாள் தான் இருக்குது நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷத்தில். ஆக்சுவலாக நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டவா, கொஞ்சம் நின்று பேசிட்டு போகலாம். 1K வந்துட்டான் கௌசி. ஆனால் அந்த 1K வந்து நான் வந்து போன தடவை சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஒரு 1 இயரில் 1K வர கண்டிப்பாக வராதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துருச்சு, இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. பத்தலை, இன்னும் நிறையா வரணும். ஸோ ஆனால் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுன்னு எப்படின்னு நினச்சேன்னா, 1 இயரில் 1K வந்து வரமாட்டோம், 1000 வீடியோ போகணும். 1000 வீடியோக்கு 1 வீடியோக்கு 1 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து 1000 வீடியோ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட போட்டேன். ஆனால் நம்ம வந்து ஒரு 170-180 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் ஷார்ட்ஸோட. அதுலேயும் நம்ம வந்து 1K ரீச் பண்ணிட்டோம். ஏங்க சார் இது பண்ணுற, நான் பேசிகிட்டே இருக்கல, ஏதாவது பேசிடு கொஞ்சம். நாங்கள் வந்து 1K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம். அது நான் சொல்லிட்டேனே, வேற ஏதாவது பேசு. அதனால இவ்வளோ பக்கத்தில் வச்சு ஏன் இப்படி பண்ணணும்? ஆ சரி, தூரமாக கொண்டு போ. இன்னும் போடா, அப்படி போடா, நம்ம கொஞ்சம் அழகாக தெரியும். நாங்கள் வந்து 1K ரீச் பண்ணிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து போகிற இந்த டாக் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரியா குர்றனே பார்த்துருப்பாங்க. அதாவது ஒன்றும் புரியலை, நாங்கள் வந்து ஆக்சுவலாக கல்யாணம் ஆகாத லவ் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரோட்டில் போகிற எல்லாருங்களை வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி இவன் வந்து எந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? எங்கே போனாலும் நீ கௌசி நம்மளை நீ பேரா பார்த்தாங்கன்னா ஏதோ லவ்ஸ் போகிறாங்க தானே நினைப்பாங்க அப்படின்னு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நினைக்க மாட்டானுங்கடா. இல்லை ஆக்சுவலாக வந்து நல்லா கேட்டு போய் மாதிரி தொப்பை வச்சுருக்கேன், நானும் நல்லா ஆன்டி மாதிரி தொப்பை வச்சுருக்கேன். சரி விடு விடு, இது வேற தொப்பையை வச்சுக்கிட்டு இருக்கிறதோட பார்க்குற முறா மாசமா இருக்கீங்களா, எத்தனை மாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா அது தப்புடான்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா?
காலையில 8 மணி 7 மணிக்கு எந்திரிப்பா. 7 மணிக்கு கூட நான் எந்திரிப்பேன். 6 மணி 6:30 எந்திரிப்பா, சமைப்பா, சாப்பிடுவா, திரும்ப தூங்கிடுவா, திரும்ப மதியம் எந்திரிப்பா, என்னோட சேர்ந்து சாப்பிடுவா, திரும்ப தூங்கிடுவா, சாயந்தரம் எந்திரிச்சு இவ்வளவு வெளியே எங்கேயா கூப்பிட்டு போனா திரும்ப நைட்டு டிவி பார்த்து தூங்கிடுவா. வேலை செய்யலன்னு நீ சொல்றியா? வேலை செய்யலைன்னு சொல்லல, என்ன தூங்குறது நீ வேலை செய்யல, என்ன வேலைன்னா தூங்குறது ஒரு வேலையா பாட் ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்க. சரி வேற என்ன பண்றது? நான் வேற என்ன பண்றதுன்னு சொல்லுங்க, நான் பண்றேன். கௌசி ஆனா உண்மையாவே நம்ம இப்பதான் கௌசி உண்மையான யூடியூபர்ஸ் தான் மாறி இருக்கோம். கண்டென்டே இல்லாம காமன் நேரமா பேசிட்டு இருக்கோமே கௌசி. சரி கண்டன் இல்லாம காமன் நேரம் பேசினாக்கா உனக்கு வந்து ஒரு காஃபி வந்து அன்பளிப்பா நான் வாங்கி தர்றேன். நடக்கலாம் தேடினா ஒட்டி தர்றேன். சரி வா. ஆக்சுவலாக வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம்ல, அதுவே எனக்கு வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் நடந்ததுக்கான ஒரு பெரிய பேசிட்டு இருக்குல்ல. இருடி சரி வாடி. ஐயோ சரி வா. தைக்கவே முடியாது, ஒட்டவும் முடியாது. வா வீட்டுக்கு போறவரா அந்த விழுந்துருச்சு. வா 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 பார்த்துக்கிறோம். 4 கிலோமீட்டர் கூட நடக்கல, அதுக்குள்ள செருப்புலாம் பீர அளவு நடந்துருச்சு. நீங்க கத்துன கத்துல தொண்டையை கட்டி போச்சு. சரியா, நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் நடந்ததோட 1000 சப்ஸ்கிரைபரை சம்பாதிச்சது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமா போச்சு. ஏன்னா சரி நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் தீரன், வந்து கௌசி. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தீரன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். காஃபி தானே? வந்தா வந்து வாங்கி தொலைகிறேன். வா வாங்கி தந்து தொலைகிறேன். வா. ஆ சரி.